Good evening, this is Kaushik. I'm Rajit. Yeah, we are here to aware the sweepers of our college, and we'll just let them know regarding what is biodegradable. What is non-biodegradable? பயோடிகிரேடபிள்ங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற செடி நம்ம செடி கீரை எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாடு இதெல்லாம் வந்து நம்ம கீழே கொட்டினோம்னா நம்ம எப்படி எல்லா குப்பையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல கொட்ட போறோம், அந்த கொட்டுற இடத்துல வந்து என்ன ஆகும், அது மண்ணுக்குள்ள போயிடும், ஒரு ரொம்ப நாள் அது மேலேயே இருக்காது, அது அடியில போயிடும். ஸோ இது போறதுனால என்ன ஆகும்னா, அடியில போய் அது என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கருகி போய் ஒரு மாதிரி உரம் ஆயிடும். அது உரம் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை, அது நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம நம்ம திருப்பி நம்ம எல்லா சாப்பாடு எல்லாமே நட்டு இது வச்சுதான் சாப்பிடும். ஸோ நம்மளுக்கு மண்ணுல இருந்தா சாப்பாடே வரும். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி பொருள்லாம் உள்ள போறதுனால நம்ம இது வச்சாலும் உரம் வச்சாலும் கூட நம்மளுக்கு ஒன்றும் வயத்தை கெடுக்காது. இதே நம்ம பிளாஸ்டிக் பொருள் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம், அந்த பொருள் தான் வந்து நம்ம கீழே போடுறதுனால கீழே போட்டு இது பண்றதுனால இது என்ன ஆகுதுன்னா, நம்ம திருப்பி அதே அது மேல நம்ம வந்து செடியை வளர்த்து அது சாப்பிடறோம்னு சொல்லுவாங்க, கீரை சாப்பிடறோம் இல்லைன்னா நம்ம வீட்டு வேணும் வீட்டுல வேணா வந்து நம்ம வந்து குப்பைங்களை வந்து தனியா பயன்படுத்துவோம், ஏன்னா ஆட்டு மாடு இதுங்களால வந்து தனியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கவரு மத்தது இது எல்லாத்தையுமே நம்ம வயத்துக்குள்ள போறதுனால கேன்சர் இதெல்லாம் வரது காரணமே எங்களோட முக்கியமான எய்ம் என்னன்னா உங்க எல்லாருக்கும் இதை பத்தி தெரியப்படுத்தணும். This session with all our sweepers of SASTRA University, and we are very thankful to the management for doing this great job and for helping us out doing this, and thanks a lot.